சார், மின்காந்த அலைகளால தான் வந்துட்டு எல்லாமே இயக்கப்படுது அப்படின்னு சொல்லக்குள்ளாரு. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸால அப்படி சொல்லக்குள்ள அந்த ஒருத்தவங்களுக்கு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து அதிகமா இருக்குது, மின்காந்த அலைகள் வந்து அதிகமா இருந்ததுன்னா ஒருத்தருக்கா ஒரு மனிதர் இருக்கக்குள்ள அது வந்து அவங்களுக்கு வந்துட்டு சில ஈர்ப்பு சக்திகள் வருதுன்னு வச்சு, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஈர்ப்பு சக்திகள் இருக்குது. அப்போ சில பேர் உடம்பு வந்து ஷாக் ப்ரூஃபா இருக்கு, ஷாக்ஸ் எவ்வளவு வோல்டேஜ் கொடுத்தாலும் அவங்க ஷாக் வரல, கண்டக்டிவிட்டி இருக்கு அவங்களுக்கு, அவங்களுக்கு கிட்ட கண்டக்டிவிட்டியே இருக்கு, அது வாங்கி அனுப்பிச்சிடுறாங்க. 10,000 வோல்ட் அனுப்பிச்சா கூட ஒண்ணுமே ஆகல. இப்போ வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஈர்ப்பு சக்தி அதிகமா இருக்கக்குள்ளார அவங்களை அறியாமலே அவங்களுக்கு அவங்க வந்து நிறைய விஷயங்கள் ஈர்க்கப்படுது அவங்க கிட்ட. How to take it off from them? இப்போ வந்து எல்லாமே வந்து விஷயங்கள் சி நம்ம வந்து எல்லா விஷயங்களுடைய சயின்ஸையும் கூட பாக்குறோம், இதுல நம்ம லேஸ் பட்டது பார்க்கல. பிசிக்கல் சயின்சஸ்ல இருந்து உடம்புல செல் சயின்ஸ்ல இருந்து மிஸ்டிக்கலா நீங்க சொல்றேன், அட்ராக்ஷன், தி பவர் ஆஃப் அட்ராக்ஷன், ரிபல்ஷன். சோ யூ மீன் பவர் ஆஃப் அட்ராக்ஷன்ல நான் சயின்டிஃபிக்கலி ஸ்பீக்கிங் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் பத்தி தான் நான் சொல்றேன், நான் நாட் மிஸ்டிக்கல் அந்த லைன் போல. இல்ல சி, மனிதன் கிட்ட வேற வேற லெவல்ல அது ஆபரேட் ஆகும். சேம் சயின்ஸ் சொல்ற 4 ஃபோர்சஸ் ஒரு தனி மனிதன் கிட்ட வேற மாதிரி ஆகும், புரியுதுங்களா? இப்ப வந்து ஒரு சாந்தமான குழந்தையே நிறைய எல்டர்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணுது, எல்லாரும் போய் வாரி அணைச்சுக்கிறாங்க. அது அன்புன்னு ஒரு ஃபோர்ஸ், அன்பே சிவம்னு நம்மளுடைய இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. நம்மளது உச்ச கட்டம் லவ், இந்த லவ்னு போட்டாலே இங்கிலீஷ்ல போட்டாலே உடனே காதல் மாறி போயிடுது. அன்பு, அன்பு, கம்பேஷன், கருணை, கருணையும் அன்பும் சேர்ந்த ஒரு பெரிய இது, பெருங்கருணை பேராரேன்னு படுறாங்க. ஏன்னா இந்த சயின்ஸ் எல்லாம் சும்மா தூக்கி சாப்பிடுற மாதிரி அது சந்நிதியில வருதுன்றாங்க, முக்குண மயத்தினோட சந்நிதியில வருதுன்றாங்க. இது ஞானியர் சந்நிதியெல்லாம் வந்து இந்த பிசிக்கல் போர்சஸ் எல்லாம் கடந்து சைக்கலாஜிக்கல்லா இருக்கிற மைண்டையும் கடந்து சாத்விக குணத்துல தோஞ்சு பரம்பொருளாவே இருக்கிறவங்க அவங்க. சோ அப்போ வந்து இது இது ஒண்ணு உணர்ந்தால், இதை தன்னை அறிந்தால், அறியவதற்கு ஒன்றுமே இல்லாமல் ஆகிவிடும்ன்றாங்க, இல்லாமே போயிடும். ஏன்னா நான் போச்சுன்னா ஆக்சுவலா பிரபஞ்சமே இல்லை. இப்ப நீங்க இப்ப இந்த இதுக்குள்ள ஆழ்ந்தீங்கன்னா ஃபியூ மினிட்ஸ்ல உங்களுடைய சிரத்தையை பொறுத்து இன்ஸ்டன்ட் முக்தி, ஒரு எண்ணம் இல்லைன்னாலே யூ ஆர் ரிலீவ்டு, யூ டிரான்சன்ட் டைம். அண்ட் இஃப் யூ ஆர் எஸ்டாப்ளிஷிங் யுவர் செல்ஃப் இன் ஸ்டில்னஸ், நேச்சுரல் ஸ்டில்னஸ் ஆஃப் டீப் ஸ்லீப் ஸ்டேட், யூ ஆர் கெட்டிங் எஸ்டாப்ளிஷ்ட் இன் தி ஸ்டேட் ஆஃப் கம்ப்ளீட் ஃப்ரீடம், லிபரேஷன். அதற்கு அந்நியமா ஒரு பொருள் இல்லை. இறைவன் வந்து முழுமையானவன், பேருணர்வு அவன், அவனுக்கு அந்நியமா ஒரு சக்தியை அவன் விடல, அவங்கிட்டதான் இந்த அஞ்ஞான சக்தியும் இருக்கு. அஞ்ஞான சக்திகள்ல 4 போர்சஸ் பொறுமா, பிசிக்கலா இந்த 4 பிசிக்கல் போர்சஸ் கூட ரிலேட்டிவா தான் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்களே தவிர, நத்திங் இஸ் கேன் பி ஷோன் ஆர் கன்வெர்டட் டு கிவன் டு. அந்த 4 போர்சஸ் சொல்றீங்க? ஆமா, கிராவிடேஷனல் போர்ஸ், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், வேவ்ஸ் அதுவே ஒரு ஃபோர்ஸ், ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ், வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ், நியூக்ளியஸ சுத்தி இருக்கிற ஸ்ட்ராங்கா இருக்கிற ஃபோர்சஸ் வந்து ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்சஸ், வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் லெவல்ல எல்லாம் ஒண்ணு ஒண்ணு எமிட் பண்ணுதுங்க தன்னை சுத்தி. எப்படி வந்து காந்தம் வந்து போல்ஸ் அட்ராக்ட் ஈச் அதர், சவுத் நார்த் மாறினாலே தே அட்ராக்ட் இல்லை, அப்படின்னா என்ன, ஒளி வெள்ளத்துல மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகிட்டே இருக்கு ஒவ்வொரு டைனியஸ்ட் ஆட்டம்ல, ஃபோர்ஸும் ஆட்டமும் பார்ட்டிகல்ஸும் பிரிஞ்சே இல்லை. E is equal to MC square னா என்ன அர்த்தம், எனர்ஜி, ஆற்றல், ஆற்றல் is equal to மாஸ் into Cன்றது யூனிவர்சல் கான்ஸ்டன்ட், ஸ்பீட் ஆஃப் லைட், ஸ்பீட் ஆஃப் லைட் 300,000 கிலோமீட்டர்ஸ் பெர் செகண்ட், ஸ்கொயர் ரூட் 300,000 into 300,000 into மாஸ் போட்டிங்கன்னா அது ஆற்றலா மாறிடுறது. இந்த இது வந்து இறைவனோட சந்நிதியில முக்குண மயத்துல நடந்துட்டு இருக்கு. நம்ம மெய்ஞான எல்லாத்தையும் முடிச்சு சாப்பிட்டுட்டு சயின்ஸாவே உட்கார்ந்துகிட்டு இருக்கு. எல்லாம் பந்தம் எல்லாம் தெரிஞ்சதுதான், அறிஞ்சது, தெரிஞ்சது, புரிஞ்சது, இதெல்லாம் லோயர் ஃபீல்டு நம்மளை பொறுத்த வரைக்கும். ஆழ்ந்த வரைக்கும் இதெல்லாம் கடந்தே கிடக்கு. ஜஸ்ட் லைக் தி தூங்க போறாங்க இல்லைங்க, இதுவும் மரணமும் ஆல்மோஸ்ட் சேம் தான். அங்க வேற ஏதானு உடம்பு வருவோம், அவ்வளவுதான்.
இங்க வந்து அதே உடம்ப நான் பிடிச்சிக்கிட்டு கண்டினியூ ஆகும். விட்ட இடத்துல தான் அந்த அந்த பிரச்சனை ஸ்பெசிஃபிக்காக இருக்க பொருள். அந்த நானுடைய பிரச்சனையை அதுவும் அழுத்து போட்டுக்கிட்டது. இதை தான் அறியாமைன்னு சொல்றோம். இதை விடுவிக்கிறதை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது இந்த பிரபஞ்சத்துல இந்த ஒரு மனுஷனா பிறந்தவனுக்குன்றதுதான் இதனுடைய சயின்ஸ். தன்னை அறிதலே மனித பிறவியின் லட்சியம். செல்ஃப் ரியலைசேஷன் இஸ் த சோல் பர்பஸ் ஆஃப் ஹியூமன் பர்த்.